ஆண்டவருக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, பவர் ஆஃப் காட் என்கிற இந்த ஒரு ஊடகத்தின் வழியாக இறை செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து இந்த வாசகத்தை வாசிக்கிறேன். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 18 தொடங்கி 21 வரை உள்ள இறை வார்த்தைகள். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால்தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்முடைய இந்த இறை வசனத்தோடு நாம் இந்த திருவருகை காலத்தை குறித்து சிந்திக்க இருக்கிறோம். திருவருகை காலம், ஒரு வருகை அப்படின்னாலே ஒரு திட்டம் ஒன்று இருக்கிறார். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போறீங்க, ஒருத்தரை பார்க்க போறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்தோடு போவோம். நம்ம ஒருத்தரை பார்க்க போகிறோம், ஏதோ ஒரு காரணத்தோடு போய் பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, என்ன விஷயம் அப்படின்வாங்க. சும்மா தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். சும்மா வந்தேன், சும்மா வந்தேன்னா சும்மா வரல, ஏதோ காரணம் இருக்கும். மெதுவாக சொல்லுவாங்க, ஒரு 500 பணம் இருந்தால் கொடுங்க, செலவுக்கு வேணும் அப்படின்னு கேட்போம். உடல்நலம் விசாரிக்க போவோம். விசா கேள்விப்பட்டேன், இது மாதிரி உங்களுக்கு ஏதோ சோம் இல்லைன்னு, அதான் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இப்போ நம்ம சும்மா வந்தேன்னு சொன்னாலும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். இப்போ வருகை அப்படிங்கிறது ஒரு திட்டத்தோடு இருக்குது. திட்டம் இல்லாமல் வருகை கிடையாது. அதே மாதிரி நாம் பிறந்ததற்கான காரணம் என்ன? நம்ம நிறைய நேரம் இந்த கேள்வி கேட்கறது கிடையாது. பிறந்துட்டோம், குடும்பத்தை பார்க்குறோம், இன்னைக்கு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வேலைக்கு போகணும், இதுதான் நம்மளுடைய குறுகிய கால ஒரு திட்டமாக இருக்கிறது. அதை தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சுட்டோ, ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளுடைய பிறப்பினுடைய திட்டம் என்ன? நான் ஏன் பிறந்தேன்? கடவுள் ஏன் என்னை ஒரு ஆணா பிறக்க வச்சார்? ஏன் என்னை பெண்ணா பிறக்க வச்சார்? இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். லூக்கா நற்செய்தி 7 அதிகாரத்தில் பார்க்கும்போது 29-30 இறைவசனங்கள் எல்லாம் சொல்லுது. திரண்டிருந்த மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, திருமுழுக்கு யோவானுடைய அந்த செய்தியை கேட்டோன்னு ஓடி வந்து திருமுழுக்கு வாங்குறாங்க. 30 இறைவசனம் சொல்லுது பாருங்க, லூக்கா 7:30. பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது, தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். அப்ப கடவுள் ஏதோ ஒரு திட்டம் வகுத்து தான் இந்த காரியத்தை எல்லாம் உள்ள புகுத்துறாரு. இது வந்து அவர்கள் ஏதோ நினைச்சு செய்யற மாதிரி காரியமா தெரியல. திருமுழுக்கு யோவானுக்கு எப்படி திருமுழுக்கு கொடுக்கணுங்கிற ஞானம் வந்தது. அதுதான் கடவுள் கொடுத்த, ஆவியானவர் கொடுத்த ஒரு உந்துதல். அதைத்தான் அவங்க அருமையா செய்யறாங்க, அதை இவங்க புறக்கணிக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது கடவுளுடைய திட்டத்தை புறக்கணித்தார்கள். ரோமியர் 9:13 வாசிக்கிற போது, இதிலிருந்து கடவுள் மனிதரை தெரிந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது. இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்று அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பது தெளிவாகிறது. இப்ப கடவுள் வந்து ஒரு திட்டத்தை நம்ம கிட்ட வச்சிருக்கிறார். நாம நிறைய திட்டம் போடுறோம், வீடு வாங்கணும், வாசல் வாங்கணும், நிலம் வாங்கணும், இதெல்லாம் நம்மளுடைய திட்டம். ஆனா ஆண்டவர் ஒரு திட்டத்தை நம் மீது செயலாற்றி கொண்டே இருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம அறிந்து செயல்பட அழைக்கப்படுகிறோம். நம்ம எல்லாமே ஏதோ பிறந்தவங்க அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. வாக்குறுதியின்படி பிறந்தவர்கள். ஒரு மகன் வந்து கேட்டான், இஸ்ரேல் மக்களுக்கு எழுதப்பட்ட பைபிள் தானே இஸ்ரேல், இந்த விவிலியம், பழைய ஏற்பாடெல்லாம், அதை கொண்டு வந்து நீங்க வந்து இந்தியாவில் இருக்கிற எனக்கு சொல்றீங்களே அப்படின்னு ஒரு முறை ஒரு மகன் வந்து கேட்டபோது எனக்கு சற்று ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய ஒரு கேள்வியாக அது இருந்தது. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் மன்றாடின போது அவர் இந்த வாசகங்களை எல்லாம் கொடுத்து இஸ்ரவேல் இனம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதை குறித்து நம்மகிட்ட விளக்கம் சொல்றார். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கடவுளின் வார்த்தை நிறைவேறவில்லை என்பது என் கருத்து அல்ல. இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ரேல் ஆகிவிட முடியாது. இஸ்ரேல் இனத்துல பிறந்ததுனால எல்லாரும் இஸ்ரேலர் ஆகிவிட முடியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் அவர்களை பெயர் சொல்லி அழைக்கணும்,
யாரெல்லாம் ஆண்டவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாரோ அவங்க எல்லாம் இஸ்ரவேல் மக்கள். இப்ப நம்ம இந்தியாவில் பிறந்திருக்கலாம், அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாம், எந்த நாட்டில் நீங்க பிறந்தவங்களா இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்க. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் அல்லது ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நீங்க பிறப்பிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை இஸ்ரவேலாக தெரிந்தெடுத்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது ஆபிரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய பிள்ளைகள் ஆகிவிட மாட்டார்கள், ஏனெனில் ஈசாக்கின் மூலம் உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஆபிரகாம் ஒரு திட்டம் வைக்கிறாரு, ஆனா ஆண்டவர் சொல்றாரு உன் திட்டம் அல்ல, நான் வைக்கிற திட்டம் தான் ஜெயிக்கும்னு சொல்றாரு. அப்ப அவர் ஈசாக்கு அனுப்புறாரு, ஈசாக்கு கொடுக்கிறாரு. அந்த வார்த்தையினுடைய 8வது சொல்லுது, இயல்பான முறைப்படி இவர்கள் பிறந்த மனித பிள்ளைகள் அல்ல, வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழி மரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர். அப்போ நம்ம எல்லாமே வாக்குறுதியின்படி பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் இந்த இடத்துல நான் பிறப்பிக்கப்பட்டு, ஏன் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல நான் பிறக்கணும், ஏன் ஒரு கத்தோலிக்கரா நான் பிறக்கணும், ஏன் இந்த சபையிலே நான் பிறக்கணும்? அப்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு திட்டத்தை கடவுள் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நம்ம என்ன செய்யணும், உணர பல நேரத்துல மறுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய உலகியல் திட்டங்கள் நமக்கு பெருசா யோசிக்க வைக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் இந்த நேரத்துல நம்மை குறித்து சிந்தனையை ஆழப்படுத்த நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இப்ப நமக்கு நம்முடைய பிறப்புக்கான காரியம் விளங்குது. இந்த கேள்விகளை எழுப்பும் போது நான் ஏன் பிறந்தேன், ஆண்டவர் எனக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார் அப்படிங்கிற கேள்வியை கேட்க வைக்கிறது. இப்போ இயேசுவினுடைய பிறப்புக்கான அல்லது வருகைக்கான காரணம் என்ன அப்படிங்கறத குறித்து நம்ம சிந்திக்கிறோம். திருவருகை காலம், இந்த திருவருகை காலம் தான் வழிபாட்டு ஆண்டினுடைய வழிபாட்டு காலத்தினுடைய முதல் காலமா இருக்கிறது. திருவருகை காலம் கிறிஸ்து அரசருடைய விழா வரும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு முன்னாடி பொது காலத்தினுடைய நிறைவு வந்த பிறப்பாடு கிறிஸ்து அரசர் விழா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருவருகை காலம் வரும். இதுதான் வழிபாட்டு ஆண்டினுடைய துவக்கம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ஆண்டவர் கிறிஸ்துவினுடைய பிறப்பை ஒட்டிய ஒரு தயாரிப்பு வாரமாக ஒரு 4 வாரங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஸோ இந்த அட்வென்ட் சீசன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த திருவருகை காலத்தினுடைய பின்னணிகளையும் அல்லது அதனுடைய நுவான்சஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் வெப்சைட்டில் பார்க்கலாம், இல்லை கேத்தலிக் சேனலில் ஏதாவது ஒரு வெப்சைட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய வழிபாட்டு காரண காரியங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். நாம் இப்போ அந்த செய்திகளுக்குள்ளே போகலை, எந்த வாசகம் இருக்குது, ஏன் இப்படி கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் வந்து ஒரு திருச்சபை சார்ந்த தேடல். நம்ம வந்து ஒரு மீட்புக்கான தேடலுக்குள்ளதான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். அதனால உங்களை அந்த ஒரு வழிவகையில நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். ஒரு மீட்புக்கான தேடல், இது ஒரு பொதுவான தேடல். கிறிஸ்தவர்கள், கத்தோலிக்கர், கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் அல்லாத மற்றவர்கள் எல்லோருக்குமே இந்த செய்தி தேவையாக இருக்கிறது. இயேசு ஏன் வந்தார், இயேசுவினுடைய வருகைக்கான காரணம். ரெண்டு வருகையை குறித்து நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அப்படின்னு பார்க்குற போது ரெண்டு வருகை. முதல் வருகை, அதை தான் நம்ம கிறிஸ்மஸில் கொண்டாடுறோம். ஏற்கனவே அவர் ஒரு மகனாக பிறந்து, ஒரு கன்னிமரியிடத்தில் பிறந்து, அவர் யோசேப்பினுடைய பராமரிப்பில் வளர்ந்து பூமியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றி கடந்து போயிட்டார். இப்போது இரண்டாவது வருகை, இயேசு மீண்டும் ஒரு நாள் வரப்போகிறார் அப்படிங்கிறது இரண்டாவது வருகை. இப்போ இந்த இரண்டு வருகைக்கும் நம்ம தயார் செய்யணும். ஒரு சிலருக்கு ஒன்று கேள்வி வரலாம், இரண்டாவது வருகை இயேசு வரப்போறாரு, அதுக்கு தயார் செய்யணும் அப்படிங்கிறது வேலிட், அது வந்து ஒரு சிறந்த ஒரு காரியம். ஆனா முதல் வருகை முடிஞ்சு போச்சு, அதுக்கு எப்படி தயாரிக்கிறது? அதுதான் ஒரு நகைச்சுவையாக சொல்லுவாங்க. ஒரு ஃபாதர் வந்து திருவருகை காலத்துல இது ஒரு தயாரிப்பின் காலம், தயாரிப்பின் காலம்னு பிரசங்கம் வச்சுட்டு இருந்தார். ஒரு பையன் போய் அவங்க அம்மாட்ட கேட்டானா, சாமியாருக்கு இருக்கிற உனக்கு கொஞ்சமாவது இருக்குதா? அவன் கேட்ட, அவங்க அம்மா கேட்டுச்சான், என்னடா கவலைப்படலை, என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டப்போ அந்த மகன் சொன்னானா, அவரு பாரு தயாரி தயாரிங்கிறாரு, நீ பேசாம உட்காந்துருக்க, துணி எடுத்தியா, முறுக்கு சுட்டியா, அதிர்ஷ்டத்துக்கு மாவு பேசிட்டியா? கிறிஸ்மஸ் அப்படின்னாலே நமக்கு எப்படி வருதுன்னா இந்த மாதிரி ஒரு அடையாளங்கள் தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. கிரிப்பு கட்டணம் எல்லாம் ஓகே, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள் இல்லைன்னு சொல்லலை, வேணாம் இல்லை, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை வருடா வருடம் நினைவு கூற வேண்டிய கட்டாயம் என்ன? இயேசுநாத சுவாமியுடைய அடையாளத்தை நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கிறோம். இயேசு சுவாமி அவர் 33 வருஷம் வாழ்ந்தார், 30 வருஷம் மறைஞ்சு வாழ்ந்தாரு, அதனால அதை விட்டுறோம். இந்த 3 வருஷம் வெளியில வந்து வாழ்ந்தார், என்ன பண்ணாரு? செய்ததையே திருப்பி திருப்பி செஞ்சிட்டு இருக்கிறார். ஒரு பக்கம் பிரசங்கம் வச்சுக்கிட்டே இருக்கிறார், அது மலையில இருந்து பேசினாரு, மடுவுல இருந்து பேசினாரு, கடல்ல இருந்து பேசினாரு, வீட்டுக்குள்ள உட்காந்து பேசினாரு, சொன்ன காரியத்தை திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருக்கிறார். இன்னொரு பக்கம் குணமளிக்கிறார்,
அதிசயங்கள் செய்கிறார், அதை செய்துட்டே இருக்கிறார். ஓய்வு நாளில் செய்யக்கூடாது, அதை திருப்பி திருப்பி ஓய்வு நாளில் போய் செய்கிறார். நிறைய இடத்துல பார்க்குறோம், பேசக்கூடாத காரியங்களை பேசுகிறார். அப்போ இயேசு இதெல்லாம் எதற்காக மீண்டும் மீண்டும் செய்தார்? அவர் எருசலேமுக்குள்ள ஒரு தடவை போல நிறைய தடவை போயிட்டு போயிட்டு வந்தார். அவர் அன்னைக்கு போனால் சாவடிப்பாங்கன்னு தெரிஞ்சு அவர் உள்ளே போகிறார். அப்போ மீண்டும் மீண்டும் எருசலேமுக்குள்ளே போகிறார், கோயிலுக்குள்ளே போகிறார். இதெல்லாம் அவர் அடிக்கடி அந்த 3 ஆண்டில் செய்த காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்துட்டே இருக்கிறார். அப்போ இயேசு எதற்காக ஒரே காரியத்தை மீண்டும் மீண்டும் செய்கிறார்? சீடர்களை கூட்டிகிட்டு மலைக்கு போகிறது, ஜெபிக்கிறது, இதெல்லாம் மீண்டும் மீண்டும் செய்கிறார். அப்படின்னா எந்தெந்த காரியங்கள் கடவுளை சார்ந்த காரியங்கள் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை நாம் மீண்டும் மீண்டும் செய்து நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் ஒரு வெளிச்சமாக இருக்கணும். ஏன்னா நம்ம அதை மீண்டும் மீண்டும் செய்கிற போது, ஒரு அர்த்தத்தோடு செய்கிற போது, அது பலருக்கு ஒரு எழுப்புதலாக, பலர் வந்து இயேசுவினுடைய வருகையை குறித்து சிந்திக்கிற அடையாளங்களாக மாறுவாங்க. அதனால தான் நம்ம வெறும் எல்லாம் வேணாம்ப்பா, இதெல்லாம் வேணாம் அப்படின்னு விட்டுட்டு நம்ம போகிறதுக்காக இல்லை. ஆண்டவர் மீண்டும் மீண்டும் செய்ய நம்ம இந்த மாதிரி காரியங்களை நினைவு கூர்ந்து கொண்டாட அழைக்கிறார். பழைய ஏற்பாட்டில் கூட பாருங்க, நிறைய காரியங்கள் கொண்டாட அழைப்பு எடுக்கப்படுகிறது. அப்போ இதுவும் ஒரு கொண்டாட்டம். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளத்தை பார்க்கிற பொழுது எல்லா மக்களையும் அவர் மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்தோட அந்த செய்த காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்தார். இப்போ நாமும் கூட இந்த கிறிஸ்மஸ் விழாவை ஒட்டிய நிகழ்ச்சிகள், ஒரு கிரிப்பு, ஒரு குடில் கட்டுற நிகழ்ச்சியாக இருக்கட்டும், அதை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே செய்கிறோம், அது வெளியில் செய்யலாம். அப்போ அதை மீண்டும் நீங்கள் செய்யும்போது அது பலருக்கு ஒரு அடையாளமாக மாறும். இது என்னன்னு கேட்பாங்க. இதுதான் இயேசு. ஏன் இவர் இங்கே பிறந்திருக்கிறாரு, மாட்டுக்கோட்டாயில் பிறந்திருக்கிறார்? நம்ம அதை வந்து உண்மையாக செய்யணும். இன்னைக்கு நிறைய வெளியில் இருக்கிற ஜாமான்லாம் வாங்கி மேக்கப்லாம் போட்டு நம்ம வந்து உண்மையான ஒரு குடிலுக்கான நிலையை வந்து மாற்றக்கூடாது. அப்போ நம்ம உண்மையாக செய்யும் போது கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் பார்க்கிற போது அவங்க கேள்வி கேட்பாங்க. அருகில் இருக்கிறவர்களை அழைத்து அன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு சிறிய இனிப்புகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வது. அப்போ அவங்க கேட்பாங்க, இதில் தான் இயேசு பிறந்தாரு, இயேசு நம்ம மீட்க பிறந்தாரு, செய்தியானது வைக்கப்படுகிறார். அப்போ முதல் வருகையினுடைய திட்டம் என்ன அப்படின்னா, இதை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து பாரு. ஆக ஆண்டவர் இந்த நினைவு கூறுதலை நம்மளுக்கு ஒரு கட்டாயமாக வைக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்போ இரண்டாவது வருகையினுடைய ஆழத்திற்குள்ளே நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது வருகை, இந்த இரண்டாவது வருகைங்கிறது ரொம்ப ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்ட ஆழமான ஒரு தேடலை நம் முன்பாக வைக்கிறது. கிறிஸ்தவர், கிறிஸ்தவர் அல்லாதவர், உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்குமே ஒரு கேள்வி உண்டு, அடுத்தது என்ன நடக்க போகிறது? திடீரென்று மக்கள் மடிந்து போகிறார்கள். இயற்கை சூழல், இப்படிப்பட்ட பேரிடர்கள் வருகிற போது மடிந்து போகிறாங்க. திடீரென்று நோயினாலே மடிந்து போகிறாங்க. நம்மளும் அப்படித்தான் சாக போகிற ஒரு நாள். இறந்த பிறகு என்ன நடக்க போகிறது? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கிறது. ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு காரியத்தை முன்வைக்கிறது. நம்ம அந்த காரியத்தை உள்வாங்கி கொண்டு நம்ம அப்படியே போய் கொண்டிருக்கிறோம். இது சரியா என்றால் இல்லை. நமக்குரிய விளக்கத்தை நாம் பெற வேண்டும், வேதத்திலிருந்து பெற வேண்டும், ஆண்டவரிடத்தில் முழந்தாட்படிட்டு பெற வேண்டும். இப்ப இந்த இரண்டாவது வருகை உண்டா அப்படின்னு, கண்டிப்பா உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. விவிலியத்திலிருந்து பார்க்கிற போது ஆண்டவர் மீண்டு வருவார். ஏன்னா அவரே சொல்லிட்டு போயிருக்கார், நான் வருவரைக்கும் இங்க இப்படி இருங்க, இதை செய்துட்டே இருங்க. அப்ப ஆண்டவர் வரப்போறாருங்கிறது ஒரு உண்மை. அப்போ அந்த ஆண்டவருடைய வருகையை குறித்து நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். இதுதான் திருச்சபைகள் இயங்கி கொண்டிருக்கிற அந்த அடையாளமாக இருக்கிறது. நம்ம கோயிலுக்கு போகிறோம், அங்கே என்ன நடக்குது, வழிபாடு நடக்கிறது. இந்த வழிபாடு வந்து எதனுடைய அடையாளமாக இருக்கிறதுனா, விண்ணகத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. வரப்பு நம்ம போக போகிற அந்த விண்ணகத்தினுடைய அடையாளம் தான் இந்த இடத்துல வழிபாடுகளாக, ஆண்டவரை புகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சிகளாக நடத்தப்படுகிறது. அப்போ இயேசு சுவாமி இரண்டாவது வருகை போது வரப்போகிறாரு. அப்போ அவர் என்ன செய்வார், வந்து என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய மக்களை தேடி வரப்போகிறார். அப்போ அந்த நாள் எப்படி இருக்க போகிறது? இரண்டாவது வருகை, முதல் வருகை எப்படி இருந்தது நமக்கு தெரியும். அப்போ இருந்தவங்களுக்கு தெரியல, இயேசு இப்படிதான் பிறப்பாரு, அறிவிக்கப்பட்டது, இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, மாதாவே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க, இது என்ன இப்படி ஒரு சூழலை நான் நினைச்சு பார்க்கலையே. சுசேப்பர் வேதனைப்பட்டிருப்பார், ஐயோ நம்ம ஒரு பிள்ளைக்கு ஒரு நல்ல வீடு கூட கிடைக்கலையே, ஒரு மாட்டு கொட்டாயில வந்துட்டோமே. இதெல்லாம் திட்டம், இதெல்லாம் அவங்க புரிந்து கொள்ள முடியாத நிலையிலே ஆண்டவர் மெதுவாக அவங்களுக்கு புரிய வைக்கிறார். பின்னாடி ஏன் இதெல்லாம் நிகழ்ந்தது? எதுவுமே வந்து எதேச்சியாக நடந்தது அல்ல, எல்லாம் திட்டத்தின்படி நடந்தது. அப்போ இரண்டாவது வருகையும் ஒரு திட்டத்தின்படி நடக்க இருக்கிறது. அது நீங்களும் நானும் நினைச்ச மாதிரி இல்லை. முதல் வருகை வந்து இறைவாக்கினுடைய நூல்களை பார்க்கும்போது மணமகன் வருகையை குறித்து பேசுகிறாங்க. அவர் எப்படி இருப்பார், அவர் அமைதியினார் சார், அவர் எப்படி இருப்பார், அப்படி இருப்பார், அவர் துன்பப்படுவார், அவரை பத்தி எல்லாமே பேசப்பட்டு அது புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு உலகத்துக்குள்ள அவங்க இருந்தாங்க. இப்போ நாம அந்த ரெண்டு சம்பவத்தையும் வச்சு பாக்குற போது
நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். ஏன்னா வேதத்துக்குள்ள எல்லாமே வெளிச்சமாய் காட்டப்பட்டிருக்கிறது. நம்ம அறிவோட ஆற்றலோட உள்ள போய் பார்க்கணும், அவ்வளவுதான். அப்ப இந்த இரண்டாவது வருகையை குறித்த ஒரு செய்தியை நம்ம கொஞ்சம் கடினமான உள்ளத்தோடு தான் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. காரணம் என்னன்னா, ஆண்டவரின் நாள் அப்படின்னு ஒரு பைபிள்ல ஒரு டேர்ம் வந்துகிட்டே இருக்கு. பழைய ஏற்பாட்டுல இறைவாக்கினர்கள் உள்ளேயே ஆண்டவரின் நாள், இப்ப ஆண்டவர் வர்றாருன்னா அந்த நாள் ஆண்டவரின் நாள் தானே. அந்த ஆண்டவரின் நாள் எப்படி இருக்கும்? கிறிஸ்துமஸ் மாதிரி மகிழ்ச்சியா இருக்காது. கிறிஸ்துமஸ் போல அது ஒரு எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு நாளா இருக்காது. இசையா புத்தகம் 13:6 சொல்லுகிறது. நிறைய இறைவாக்கினர்கள் இதை பேசுறாங்க. நான் உங்களுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் ஒரு சில குறிப்புகளை மட்டும் தர, சொல்லக்கூடிய இறைவசனங்களை குறிச்சு வச்சு நீங்க பைபிள்ல புரட்டி பாருங்க. நல்ல வார்த்தை தெரிஞ்சதுன்னா நீங்க எங்களுக்கு சொல்லலாம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு பயங்கரமான வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இரண்டாம் வருகையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள், அநேக வார்த்தைகள் எல்லாம் ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நமக்கு பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இசையா 13:6 சொல்லுது, அழுது புலம்புங்கள், ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, எல்லாம் வல்லவரிடமிருந்து அழிவு வடிவத்தில் அது வருகிறது. இசையா 13:9 சொல்லப்படுது, ஆண்டவரின் நாள் வருகிறது. இந்த ஆண்டவரின் நாள், ஆண்டவரின் நாள் போடப்பட்டிருக்கிற வார்த்தையெல்லாம் நான் தேடி கண்டுபிடிச்சு உங்களோட பகிர்ந்து கொள்கிறோம். இந்த வார்த்தையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே பயங்கரமா இருக்குது. கொடுமையும் கோபமும் கடும் சீற்றமும் நிறைந்த நாள் அது. மண்ணுலகை பால் நிலமாக்கும் நாள் அது. அப்ப மனுஷங்களா இருக்கிற நாம நம்ம நினைக்கிறபடி ஒரு மகிழ்ச்சியா அதிர்ஷ்டம் சுட்டு வடை சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற போது இரண்டாவது வருகை நிகழ் இல்லவே இல்லை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்படும் இரண்டாவது வருகையின் நாள் எப்படி இருக்க போகிறது? யோவேல் 1:15, மிக கொடிய நாள் அந்த நாள், ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது, அது அழிவை அனுப்பும் நாளாக, வல்லவர் அழிவை அனுப்பும் நாளாக உள்ளது. யோவேல் 2:1, அதுலேயும் அந்த ஆண்டவரினால் வருகிறது, வந்தே விட்டது, அனைவரும் நடுங்குவார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:11, ஆண்டவருடைய படைகள் முன் முழக்கம் செய்கிறார், ஆண்டவர் தம் படைகளின் முன் முழக்கம் செய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவரினால் மிக கொடியது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அச்சம் தர வல்லது, அதை தாங்கிக் கொள்ளக்கூடியவர் யார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோவேல் 2:31, அச்சம் தரும் பெருநாளாகிய ஆண்டவரினால் வரும் முன்னே அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் 5:20, ஆண்டவரினால் ஒளியின் நாள் அன்று, அது இருள் கவிழ்ந்த கவிழ்ந்தது அல்லவா, வெளிச்சமில்லாத காரிருள் அல்லவா. பாருங்க எத்தனை இறைவாக்கினர்கள், ஒருத்தர் மட்டும் சொல்லியிருந்தா நீங்க ஏதோ உதாசீனப்படுத்திட்டு போயிடலாம், ஏதோ அவரு ஏதோ மனசு வேதனையில பேசிட்டாருன்னு. எல்லா இறைவாக்கினர்களும் இத ஆண்டவரின் நாளை குறிச்சு பேசியிருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த நாளை குறிச்சு பயங்கரமா தான் சொல்லியிருக்கிறாங்க. உபாதியா 1:15 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவரினால் வேச்சினத்தார் எல்லார் மேலும் வரப்போகிறது. ஒருத்தர் மேல மட்டும் வராது, கிறிஸ்தவனுக்கு மட்டும் இல்ல, கத்தோலிக்கருக்கு மட்டும் இல்ல, இந்த சபகாரங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்கும் வரப்போகிறது. இது நீ செய்த வினைகள் உன் தலைமையிலேயே விழும் பாத்தீங்களா. அதனால நம்ம யோசிக்கணும். செப்பானியா 1:7, ஆண்டவரினால் அண்மையில் உள்ளது அப்படின்னு சொல்லி அழைத்தவர்களை அவர் புனிதப்படுத்தியுள்ளார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறார். புனிதப்படுத்துறதுன்னா தூய்மைப்படுத்துற, தூய்மை எப்படி நடக்க முடியும்? பொண்ணை புடமிடுவது போலதான் நடக்க போகிறது. செக்காரியா 14:1 கூட இந்த ஆண்டவரினால் வருகிறது. மலாக்கி 4:5 கூட இந்த வார்த்தை வருகிறது, அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரினால் வரும் முன்னே மலாக்கி சொல்றாரு. திருத்துதர் பணியில கூட, ஒளிமயமான பெருநாளாகிய ஆண்டவர் நாள் வரும் முன்னே கதிரவன் இருண்டு போகும், நிலவோ இரத்த நிறமாக மாறும். அப்போ திருத்துதர் பணி கடைசியில பழைய ஏற்பாட்டிலேருந்து கடைசியில இருக்கிற வரைக்கும் நமக்கு ரெஃபரன்ஸ் இருக்குது. எல்லா ரெஃபரன்ஸ்லயுமே ஆண்டவரின் நாள்னா இப்படிதான் இருக்க போகுது. இப்போ இரண்டாவது வருகையை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? நம்ம என்ன செய்யணும்? இதுதான் அடுத்த கேள்வி. நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லாம வெறுமனை வழிபாட்டு கூட்டங்களுக்கு போறது, ஆலயத்துல போய் நான் போய் உட்காருவேன், ஞாயிற்றுக்கிழமை பூசைய கடமைக்கு பார்ப்பேன், இதெல்லாம் விட்டு தயவு செய்து அன்பு மக்கள், இந்த செய்தியை கேட்கக்கூடியவங்க வெளியில வந்துடணும். இந்த திருவருகை காலத்துல நீங்க தியானங்கள் பங்குல வைக்கிறாங்க வைக்கல, அதெல்லாம் ஒரு ஓரம். நீங்க உங்களுக்குள்ள ஒரு தியானத்துக்குள்ள கடந்து போங்க தனிப்பட்ட விதமாக. நிறைய நேரம் நம்ம என்ன செய்யறோம், வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை கோயிலுக்கு விரட்டுறோம், மனைவியை விரட்டுறோம், கணவனை விரட்டுறோம், நம்மளும் போற மாதிரி போயிட்டு எதை செய்யணுமோ அதை செய்யாம நம்ம வந்துடுறோம். இந்த திருவிழா உங்களுக்குரிய ஒரு விடுதலையின் நாளாக மாறணும் என்பது எங்களுடைய ஆசை. ஆகவே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கிற போது பவுலடியார் ஒரு அடையாளத்தை காட்டுறார். அடையாளம் 1 Corinthians 16:22 வாசித்து பாருங்க. பைபிள்ல போய், ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாரநாதா. இந்த மாரநாதா அப்படிங்கிற வார்த்தையினுடைய ஆழம் அர்த்தம் என்னன்னா, ஆண்டவரை வாரும் விரைந்து வாரும், ஆண்டவரை வாங்க.
இப்போ ஆண்டவர் வரப்போகிற அந்த நாளை குறித்து தான் நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ அவர் சொல்றாரு பாருங்க, இந்த மாறநாத ஆண்டவரே வாருங்கிற வார்த்தையை எங்க வைக்கிறாருன்னா, ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்த எல்லாரும் கடமைப்பட்டிருக்கிறோம், அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுகிறன்னு எழுதியிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்னு, ஆண்டவரிடத்துல அன்பு செலுத்தணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். அப்ப என்ன செய்யணும் ஃபாதர்னா, இதுதான் பதில். பவுலடியார் காட்டியிருக்கிறார், அந்த அன்புக்கு விளக்கங்கள் பெருசு. அன்பு செய்யணும்னா எப்படி செய்யணும், அந்த அன்பு தான் இன்னைக்கு விளங்கப்பட வேண்டிய அன்பாக இருக்கிறார், விளங்கிக் கொள்ள வேண்டிய அன்பாக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கடன் திருச்சபை நமக்கு ஒரு சட்டத்திட்டம் கொடுத்துருக்கு, ஞாயிற்றுக்கிழமை கடன் திறனால் நீ போயிட்டு வந்துட்டீங்கன்னா உன்னுடைய கடவுள் அன்பு பூர்த்தி செய்யப்படுது. கண்டிப்பா கிடையவே கிடையாது. அதுக்காக கோயிலுக்கு போகக்கூடாத ஃபாதர் அப்படியும் சொல்லல, கோயிலுக்கு கண்டிப்பா போங்க, அங்கதான் உங்களுக்கு வல்லமை கிடைக்கிறது, அங்கதான் உங்களுக்கு அறிவு ஆற்றல் பெறுகிறது, அங்கதான் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய உள்ளத்திலே விதைக்கப்படுகிறது. விதைக்கப்பட்ட அந்த விதையான வார்த்தையை வெளியில போய் தான் நம்ம வாழ்வாக்க முடியும். அப்போ அந்த தேவன் யாருன்னு முதல்ல அறிந்து கொள்ளணும். நிறைய நேரம் நம்ம அன்பு செய்யணும், எந்த தெய்வத்தை அன்பு செய்யற, எந்த தெய்வத்துக்கு என்னுடைய நேரத்தை நான் கொடுக்கறேன். அறியாத பிள்ளைகளாக நம்ம உட்கார்ந்து இருப்பது வேதனையான ஒரு காரியமா இருக்கிறது. அறியாத பிள்ளைகள், அறியாத பிள்ளைகள் என்பதை விட அறிய விரும்பாத பிள்ளைகளாக நம்ம இருப்பதுதான் நம்மை சபிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கிற நிலைக்கு தள்ளுகிறது. அறிய விரும்பல, நான் எனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுலயே நான் இருப்பேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கிற போது பால் குடிச்சேன், அதுக்கப்புறம் வளர வளர எனக்கு உணவின் மீது ஒரு ஆர்வம் வந்தது. எங்கள் வீட்டில் பால் உணவு கொடுத்தாங்க, அப்புறம் சோறு போட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக குழம்பு ஊற்றுனாங்க, அப்புறம் அப்படியே சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம் எதை நான் சாப்பிட்றதுன்னு. அப்போ என் உடலுக்கு எது தேவை என்பதை நான் அறிந்து இப்போ எதை வேணாலும் நம்ம சாப்பிட்றோம். யார்ட்டையும் கேட்கறது இல்லை, அம்மாட்ட போய் இதெல்லாம் சாப்பிடுவாமா, ஒரு 30 வயது 40 வயது மைக்கத்தக்க எந்த மனுஷனும் போய் எங்கள் அம்மாட்ட கேட்கறது இல்லை. அதே போல தான் நம்மளும் ஆத்மாவை குறித்த அறிவிலும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துட்டே இருக்கணும். திருச்சபை அப்ப சொன்னிச்சு, என்னால நான் இப்படியே தான் இருப்பேன். திருச்சபை நமக்கு ஒரு பால் உணவை ஊட்டியது, அதுக்கு பிறகு திட உணவுக்குள்ளே நாம் கடந்து செல்ல மறுக்கிறோம். அப்ப திட உணவு என்பதனுடைய அடையாளம் என்ன, பைபிளை வாசிக்கணும், பைபிளை எடுக்கணும், விவிலியத்தை எடுக்கணும். விவிலியம் கையில உங்களுக்குன்னு ஒரு விவிலியம் வச்சிருக்கணும். விவிலியத்துக்குள்ளதான் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு, நிறைய காரியத்தை பேசுறாரு. நீ எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு திட்டத்தை வெளிப்படுத்துறவர் இங்க இருக்கிற. நீ அடுத்தவன் திட்டத்தை எடுத்து வைத்துக் கொண்டு நீ ஓட முடியாது, நான் அடுத்தவருடைய திட்டத்தை எடுத்து வைத்துக் கொண்டு ஓட முடியாது. என்னை சுற்றி நிறைய குருக்கள் இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு இந்த குரு இப்படி இருக்காரு, அந்த குரு அப்படி இருக்காரு, நானும் அப்படித்தான் இருப்பேன். இல்ல, இயேசு கிறிஸ்துவை கண்முன் வைக்கிறோம், அவர் சொன்னதை தேடி போகிறோம், அவர் சொல்றாரு நீ இதை எனக்காக செய், நம்ம ஓடுறோம். அப்போ நீங்களும் அப்படியாக ஓடுகிற போது இரண்டாவது வருகையினுடைய அந்த மகிழ்ச்சியை நீங்கள் காண்பீர்கள். இதைதான் ஆண்டவர் விரும்புகிறார். அறிவு தெளிவுள்ளவர்களாக நம்ம ஆண்டவரை தேடணும். அன்பு செய்யறோம், அன்பு செய்யறோம்னா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அன்பு செய்யறது இல்ல. இன்னைக்கு ஆலயங்கள்ல நிறைய தேவை இருக்குது, ஏதோ காசை கொண்டு தூக்கி போட்டுட்டு நம்ம உட்காந்துக்கிறது இல்ல. ஆண்டவருக்கு எது தேவை, ஆண்டவருடைய மகிமை முக்கியமான காரியமா இருக்கிறது என்பதை அறிந்து, ஆண்டவரை அறிந்து. பழைய ஏற்பாட்டுல ஒரு முக்கியமான ஸ்லோகன் இதுதான், நோ தை லார்ட், உன் தேவன் யார் என்று அறிந்து அன்பு செய். உன் தெய்வத்தை அறியாம நீ எல்லா தெய்வத்தையும் வைத்துக் கொண்டு இருப்பதல்ல. ஒரு சில வீடுகளில் அசம்பாவிதங்கள் நடக்கிறது, எதிர்பாராத சில இழப்புகள் நடக்கிறது. அந்த வீடுகளுக்கு ஜெபிக்க கூப்பிடுவாங்க. அப்போ போகிற போது கண்களை மூடுகிற போது ஒரு சில காரியத்தை ஆண்டவர் காட்டுவார், நீ ஜெபம் பண்றது வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவார், இங்க ஜெபிக்கிறது வந்து செயல்படாத பாடுவார். கண்ணை திறந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நெகட்டிவ்ஸ் கிடைக்கக்கூடிய சில வீடுகள் அப்படி கண்ணை திறந்து பார்க்கிற போது ஆண்டவருக்கு ஒவ்வாத சில அடையாளங்களை அவர்கள் அங்க வச்சிருப்பாங்க வீடுகள்ல. இது ஏன் இங்க வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டா, சும்மா வச்சிருக்கிறேன்னு வாங்க. சும்மா வைக்கிறதை போய் நீ ஏன் சாமி மாடத்துல வச்சிருக்க, சும்மா வச்சிருக்கிறீங்கன்னா உன் பிள்ளை விளையாட்டு ஜாமானோட கிடந்ததுன்னா சும்மா இருக்குதுன்னு சொல்லல, ஏதோ ஒன்று கிடக்கிறது. ஆனா அது சாமி மாடத்துக்கு பக்கத்துல இருக்குது, எல்லா தெய்வத்தினுடைய படங்கள் வைக்கப்பட்டிருக்கிற இடத்துல அதுவும் ஒரு தெய்வமாக மாறி போயிருக்கிறது. அப்போ படங்கள் தெய்வங்கள் அல்ல, ஆனா உண்டு எண்ணம் அங்கே வெளிப்படுகிறது என்று நான் சொல்லுகிறேன். படங்களை வல்லமை உள்ள ஒரு இடங்களாக நான் சொல்றதில்ல, ஆனா அந்த இடத்துல வெளிப்படக்கூடியது உன்னுடைய எண்ணம். அப்ப இதுவும் என்னை விடுவிக்கும் என்று சொல்லி கடவுளை சாராத ஏதோ ஒரு அடையாளத்தை நீ வைத்திருக்கிறாய் அப்படின்னா, அப்ப உன்னுடைய மனநிலை என்ன? இதைய எல்லாத்தையும் ஆண்டவருக்குடைய பெயருக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஆகவே அன்பு பிள்ளைகளே, அறிவு தெளிவோடு கூட ஆண்டவரை தேடுங்கள்னு ராயப்பர் செய்து சொல்றார். அதனால நம்ம இந்த திருவருகை காலத்துல இரண்டாவது வருகை குறித்து சிந்திக்க நமக்கு சூழ்நிலைகள் எல்லாம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறது. இன்னைக்கு நிறைய சுருவங்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்குது, தண்ணி வடிக்குது, எண்ணெய் வடிக்குது, இன்னும் நிறைய செய்திகள் வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம். இப்ப என்ன செய்யணும், நம்ம அவைகளை நோக்கி ஓடுவதா? என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். விவிலியத்திலே இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கேயும் ஓட வேணாம், இங்கேயும் ஓட வேண்டாம் என்று தான் ஆண்டவர் சொல்றார். நீ எங்கேயும் ஓட,
சில குருக்களை அவைகளை பெருமைப்படுத்துவதும் அவைகளை ஆலயத்திலே வச்சு பெரிய காரியங்களை செய்வதும் எனக்கு ஒரு சிறிய சந்தேகத்தையும் ஒரு வழியையும் ஏற்படுத்துகிறது. காரணம் என்னன்னா, பைபிள் சொல்லுது அப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிற போது நீ என்ன செய்யணும், நீ ஆண்டவரை இன்னும் அதிகமா உண்மையா தேடணும். அங்க ஓடாத, வானத்திலே பாப்ப, அதிசயத்தை பாப்ப, ஓட வேணாம் நீ, எங்க பூமியில பாப்ப. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ பேசலன்னா, நீ என்னை குறித்து பேசலன்னா இந்த கல்லு பேசும் அப்படின்னா. நிறைய இடத்துல கற்கள் பேசுவதாக நான் உணர்கிறேன். ஆகவே இந்த திருவருகை காலத்துல கடவுளுக்கு வந்து உலகத்தினுடைய காரியத்தோட இந்த மண்ணோட கல்லோடெல்லாம் அவருக்கு டீலிங் கிடையாது, நம்மளோட தான் டீலிங். நம்மளுடைய ஆத்மாவை காக்க வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய வருகைக்கான ஒரு திட்டம். அதை தான் இன்னைக்கு நச்செய்தியில நாங்கள் வாசிச்சு காட்டணும். எதற்காக அவர் வராருங்கிறது ஒரு வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிறது. இதை அறிய முடியாத பிள்ளைகளாக நம்ம உட்கார்ந்து இருக்க கூடாது. மத்தேயு 1 நான் வாசிச்ச அந்த நச்செய்தியில பாருங்க, இவர் திட்டமிடுறாரு, யோசேப்பு ஒரு திட்டம் வைக்கிறாரு, அவர் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவருடைய திட்டம் தப்பு, ஆண்டவர் மாத்துறாரு, இல்லப்பா உன் திட்டம் தப்பு, இதுதான் என்னுடைய திட்டம். உடனே அவர் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்டு அந்த அம்மாவை தூக்கிட்டு கூட்டி கொண்டு பல இடத்துக்கு கஷ்டத்துல கடந்து போறார். எப்படியாவது இந்த இறை திட்டத்தை நிறைவேற்றணும், அதுதான் யோசேப்பினுடைய. அதனாலதான் அவர் நேர்மையாளர் என்று அழைக்கப்பட்டார். என்னுடைய மனைவி எல்லாத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க, அதனால நான் அவருக்கு செய்யறேன், இல்ல, கடவுளுடைய திட்டம் அறிவிக்கப்பட்டாயிடுச்சு. அந்த திட்டத்திற்கு அவர் தன்னை முழுவதுமாக கையளிக்கிறார். ஒரு அமைதியான மனுஷனாக வேதம் அவரை வெளிப்படுத்துகிறது. கடைசியில வரக்கூடிய வார்த்தை பாருங்க, ஒரு மகனை பெற்றிடுவீர், பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களில் இருந்து மீட்பார். அப்போ நம்மளை மீட்க வல்ல ஒரு வல்லமை உண்டுன்னா அது இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமை மட்டும்தான். வேற எந்த ஒரு காரியமும் கிடையாது என்பதை முதலில் நம் உள்ளத்தில் எழுத வேண்டும். அப்ப இந்த இயேசு கிறிஸ்து கேட்கக்கூடிய காரியங்கள் என்ன, அதெல்லாம் பேசினா நேரம் பத்தாது. பைபிளை நீங்க வாசிச்சு பாருங்க. எனக்கு கொடுக்கப்படுற கட்டளை இன்னொருத்தருக்கு அல்ல, அவருக்கு வேற கட்டளை. ஒரு வாலிப மகனுடைய கேட்டான், நான் எல்லாத்தையும் பின்பற்றுறேன், நான் இப்ப என்ன செய்யணும், மீட்படைய. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை வேற, போய் உனக்கு இருக்கிறத வித்து ஏழைகளுக்கு கொடு. அது அவனுக்கு கடினமாக இருந்தது. என்கிட்ட ஒண்ணும் இல்லை, நான் ஒரு குருவானவன், என்கிட்ட ஒண்ணும் இல்லை, என்கிட்ட போய் ஆண்டவர் அதை சொல்ல மாட்டார், எனக்கு வேற சொல்லுவார், என்னிடத்துல வேற ஒரு அழைப்பு எனக்கு வைக்கப்படும். அதே போலதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு, அந்த திட்டத்திற்கான அழைப்பு வைக்கப்படுகிறது. அது என்ன என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே போய் பார்க்கணும். ஆண்டவர் என்ன எனக்கு பேசுறார், என்னைய இப்ப எந்த திட்டத்தோடு அழிச்சிட்டு போய்கிட்டு இருக்கிறார். யோசேப்பு அறிந்து கொண்டார், மரியாள் அறிந்து கொண்டார்கள், திருத்தூதர்கள் அறிந்து கொண்டார்கள், தலையை வெட்டக்கூட அவங்க தைரியமா உள்ள போனாங்க. இன்னைக்கு நாம உலகத்தினுடைய திட்டத்தை வைத்துக் கொண்டு கடவுளுடைய திட்டத்தோடு காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். காம்ப்ரமைசிங் கடவுளுக்கு ஒத்து வராது. இந்த காம்ப்ரமைஸ் செய்கிறவர்கள் எல்லாருமே வலது பக்கம் இடது பக்கம் பிரிக்கப்படுகிற பொழுது இடது பக்கத்துல நிக்க போறாங்க. காம்ப்ரமைஸ் கடவுளுடைய காரியத்துல எந்த விதமான ஒரு மெழுகு தன்மை எல்லாம் கிடையாது. இப்படி செஞ்சுக்கலாம், அப்படி வந்து உலகத்துல வேற வழி இல்லை, அப்படித்தான் செஞ்சுக்கணும், இல்லைங்க. யாரா இருந்தாலும், அது குருவா இருந்தாலும் சரி, அது பொதுநிலையினராக இருந்தாலும் சரி, அழைக்கப்பட்டவர்கள் யாரா இருந்தாலும், ஆண்டவருடைய பெயருக்கு மகிமை கொடுக்கக்கூடிய அடையாளமாக இருந்தால் மட்டுமே நம்ம வலதுபுறத்திலே இடம் பிடிக்க முடியும். ஆண்டவர் அந்த இடத்தை எந்த விதமான ஜாதியும், எந்த விதமான பொருளாதார பாகுபாடும், எந்த விதமான இன வேற்றுமையும் இல்லாமல் அவர் அதை கொடுக்க இருக்கிறார். ஆகவே நாம் எந்த இடத்தை தேர்ந்தெடுக்க போகிறோம் என்பது நம்முடைய கையில் தான் இருக்கிறது. இதை இந்த திருவருகை காலத்துல நீ நிர்ணயம் செய்து விட்டாயா என்று பார்த்துவிடு. நீ எந்த பக்கம் நிற்கப் போகிறாய் என்று முதலில் நீ சொல்லு. நான் வலப்புறத்தில் தான் நிற்பேன் என்பதை உன்னால் உறுதியாக சொல்ல முடியுமா என் சகோதரனே, சகோதரியே? நீ அப்படி சொல்ல முடிந்தால் ஆண்டவர் உன்னில் பெருமை அடைவார். என்னால் சொல்ல முடிந்தால் ஆண்டவர் என்னில் பெருமை அடைவார். நாம முதல்ல நம்ம யார் என்பதை தீர்ப்பிடுவோம். ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, அந்த வலப்புறத்தில் நிற்கக்கூடிய பாக்கியத்தை பெற நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு கற்றுத்தாரும் என்று நாம் கேட்போம். இந்த திருவருகை காலம், கடந்து சென்ற அத்துணை திருவருகை காலங்களை விட ஒரு புதிய திருப்பத்தோடு நம்மை கடந்து வருகிற ஒரு காலமாக அமையும். இந்த கிறிஸ்துமஸ் விழா வெறும் நாம வைத்திருக்கிற அடையாளங்களோடு மட்டுமல்லாது, ஆத்மாவிலே ஒரு மாற்றத்தோடு அது உங்களை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்லும். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு கிருபை இந்த புதிய கிறிஸ்துமஸ் விழாவிலே நீங்கள் கண்டுகொள்ள உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகர் இந்த பவர் ஆஃப் காட் டிவியை பார்க்குறீங்க. லண்டன்லேருந்து ஒரு ஃபேமிலி என்னை கூப்பிட்டு, இந்த பவர் ஆஃப் காட் பார்த்தோம், உடைய நிகழ்ச்சி நன்றாக இருந்தது என்று சொன்னாங்க. ஆனந்த் என்கிற சகோதரர் தான் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அவருக்காகவும் அவருடைய பணிக்காகவும் நீங்கள் ஜெபிங்க. தொடர்ந்து இறை வல்லமை உங்கள் குடும்பங்களில் செயலாற்ற உங்களுக்காக இந்த சிறப்பான காலத்தில் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.